ஒரு பட்டு சேலை நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது வேலை நெய்யணும்னா அது நிறைய வேலைங்க படகு இருக்குது. அப்போ தான் அதனுடைய காஞ்சிபுரம் தரம் குறையாமல் வந்துட்டு. ஸோ அதனால தான் காஞ்சிபுரம் பட்டு வந்து இவ்வளோ ஃபேமஸாக இருக்கு. ஆமாம். ஹாய் வணக்கம், எக்ஸ்ப்ளோர் வித் விஜிபி அடுத்த பதிவுக்காக வந்திருக்கேன். நான் இப்போ இருக்குது பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்துக்கு ஸ்பெஷல்னா என்னன்னு தெரியும் எல்லாருக்குமே, பட்டு தான் ஸ்பெஷலு. ஸோ இங்கே ஃபுல்லாக இந்த ஏரியா முழுக்குமே பார்த்தீங்கன்னா பட்டு நெஞ்சிகிட்டு இருக்காங்க. தறியில் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. தறியில் எப்படி வந்து பட்டு நெய்கிறாங்க, அது வந்து அதுக்கப்புறம் எப்படி வந்து சேல்ஸ் கொண்டு வராங்க, ரேட்டில் என்ன, அதுதான் போய் பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். என்ன விரும்புறாங்களோ அந்த கலரை போட்டு நாங்க தருவோம். இது வந்து பட்டுங்களா சொல்லுவோம். இத வந்து நாங்க டை பண்ணி அவங்க டேஸ்ட் கேட்டு நாங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். கலர்னா என்னென்ன கலர் பண்ணுவோம், அவங்க என்ன நீங்கள் கலர் கேட்குறீங்களோ அந்த கலர் கொடுத்துருவோம். ஆஹா, எவ்வளோ நேரங்க ஆகும் ஒரு ஒரு டை பண்ண? ஒரு கலருக்கு 14 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் ஆகும். ஓகே. இப்போ இந்த ஃபுல்லாக அந்த பாயில்லாம் பண்ணி இது பண்ணிட்டுருக்கீங்க, இது டிகேம் பண்ணி இது கலர் போடுறோம். அவங்க டேஸ்ட் கேட்ட மாதிரி கலர் கலர் போட்டு தருவோம். கலர் போட்டு இது காய வைக்கணுங்களா? அதுக்கப்புறம் காய இது டிகேம் பண்ணது. ஓகே, டிகேம் பண்ணது. இதை நீங்கள் தீங்கி கலர் போடுவோம். கலர் போடுவீங்க. இது வந்து டிஎம் வித்து டையிங் வித்து டையிங் டிஎம் வித்து டையிங். ஓகே, அது பண்ணிகிட்டு இருக்கிறது. ஓகே. ஸோ காய வச்சு முடிச்சாச்சுன்னா அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு. பாட்டிகளை கொடுக்குறாங்க. பாட்டி கொடுத்துருங்க. எவ்வளோ நேரம் காயறதுக்கு? சும்மா கொஞ்சம் நேரம் தானா? இனிமேட்டு கேட்ட மாதிரி. ஆ, அவ்வளோதான். வெயில் நல்லா அடிச்சதுன்னா முடிஞ்சு போச்சு. சில கலர்லாம் வெயிலில் போடலாம், சில கலர்லாம் வெயிலில் போடுறது நேரில் போடணும். ஓகே ஓகே. இப்போ இதுக்கு அடுத்தது தான் தறிக்கு போகுங்களா? அது அங்கே போய் தான் புடவை வந்து நெய்ய ஆரம்பிக்கிறது. ஸோ உங்களுக்கு தான் மெயின் ஆரம்பிக்கிறதே உங்களுக்கு தான். சேலைக்கு வந்து ஒரு காவுக்கு வந்து 3 சேலை. சரி, 3 சேலையும் வந்து 3 கலர் கேட்பாங்க. ஓகே. அதனால ஒவ்வொரு சேலைக்கும் ஒரு கலர் நான் கட்டி கட்டி கொடுத்தேன். இது வரைக்கும் 1 சேலை. ஓகே. இது வந்து காக்கி. காக்கி யூனிஃபார்ம் போடுறீங்க? ஆமாம். அந்த கலர் இது. ஓகே. இது வந்து ஆஃப் ஒயிட். ஆஃப் ஒயிட். ஆஃப் ஒயிட். காஞ்சிபுரம் பட்டுங்கிறது இந்த மாதிரி பிரத்யேக வேலை பண்றதுனாலதான் அது காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் பட்டு. இல்லைண்ணா, காஞ்சிபுரம் பட்டு இல்லை கிடையாது. ஸோ முன்னாடி வந்து பார்த்தது வந்து ஆஃப் ஒயிட் போட்டிருந்தாங்க, இப்போ வந்து பண்ணிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி எல்லா கலர்லையுமே இதே ப்ராசஸ் தானா? ஒவ்வொன்றத்துக்கும் மாற்றி மாற்றி பண்ணிடுறேன். உங்கள் பேர்னா? ராமலிங்கம். ராமலிங்கம், எவ்வளோ வருஷமா இந்த தொழில் இருக்கீங்க? 33 வருஷம். அப்பா, பெரிய அனுபவமாக தான் இருக்கு. ஃபுல்லாக பயங்கரமாக பிஸியாக உழைச்சிட்டு இருக்காங்க. எல்லா வயசானவங்களாக தான் இருந்துட்டு இருக்காங்க. ஃபுல்லாக கலர் பண்ணி காய வச்சு அதுக்கப்புறம் தான் தறிக்கு போகுது. ஸோ அந்த தறியை போய் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தது. பட்டு நெய்கிற இடம் இது. ஃபுல்லாக வந்து பட்டு வந்து நெஞ்சிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குடிசை தொழில் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. என் பேர் ரவி. சேலைங்களா இது? இப்போ ஆமாம், இது முகூர்த்த சாரி. முகூர்த்த சாரி ஃபுல்லாக பியூர் பட்டு தானே அது? பியூர் பட்டு, பியூர் சில்வர் ஜெரி. சில்வர் ஜெரி. சில்வர் ஜெரி. ஸோ ரெண்டுமே இங்கே பண்ணுவீங்க, ஜெரி இது பண்ணுறது எல்லாமே இது பண்ணுவீங்க? ஆமாம் ஆமாம். இதில் வந்து ஜெரியா அது? இது ஜெரி இல்லை, இந்த பார்டரில் வருதுங்களே இது ஜெரி. ஓகே. இது சென்ட்ரல்ல நெய்யறமே இது ஜெரி. ஓகே. இதெல்லாம் ஜெரி. இது வந்து பட்டு. பட்டு. ஆமா, இது வந்து பெங்களூர்ல இருந்து வருது பட்டுலாம் சில்க்லாம். ஓகே. ஜெரி வந்து சூரத்ல இருந்து வருது. சூரத்ல இருந்து வரும். ஆமா. நீங்க எவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க இந்த தொழில்? நான் 11 வயசுல இருந்து இந்த தொழிலுக்கு வந்துட்டோம்.
அதுக்காக அந்த 11 வயசுல பள்ளிக்கூடம் நிறுத்திட்டு ஆள் இல்லைன்ட்டு உட்கார வச்சுட்டாங்க. அனுபவம் பெரிய அனுபவம். ஆமா ஆமா ஆமா. இதுக்கு உடனே வந்து ஒரு மாசத்துல கத்துக்கினா தெரியல, எல்லாம் நெய்ய முடியாது. ஒரு புடவை நெய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இது 15 நாள் ஆயிடுங்க. ஆமா, மூத்த சேலை, ஒரு சேலை பண்றது. ஆமா, 15 நாள் ஆகும். பார்த்து பார்த்து நெய்யணும், அவசரத்துக்கெல்லாம் நெய்ய முடியாது. ஓகே, நார்மல் புடவை மாதிரி பண்ண முடியாது. ஆமா, பண்ண முடியாது. இப்போ இந்த ஏரியா முழுக்குமே இருக்குங்களா? இது காஞ்சிபுரம் சுத்தி, காஞ்சிபுரம் சுத்தி இருக்கு, காஞ்சிபுரம் சுத்தி இருக்கு, வில்லேஜ்லயும் இருக்கு, வில்லேஜ்லயும் இருக்கு. இந்த மாவட்டத்தை சுத்தி நிறைய இடத்துல இருக்கு. காஞ்சிபுரம்னாக்கா பட்டு தான். இப்போ இதுல வந்து மிஷினும் இருக்குங்களா? மிஷின் இங்க காஞ்சிபுரத்துல அலோட் கிடையாது. கிடையாது மிஷின்ல இது மாதிரி எல்லாம் நெய்ய முடியாது. நெய்ய முடியாது. இந்த ஜரிகை எல்லாம் வச்சு நெய்ய முடியாது. மிஷின்ல கட கட கடகடன்னு பலகை அடிக்கும், அந்த நேரத்துல இந்த ஜரிகை எல்லாம் தேஞ்சிடும். ஆமா, பினிஷிங் நல்லா வராது. அது இஷ்டத்துக்கு தான் நாம நெச்சு ஆகணும். பட்டு மட்டும் தானா இல்ல பட்டு வேஷ்டி அந்த மாதிரியும் கூட பண்ணுவீங்க? பட்டு வேஷ்டி எல்லாம் கிடையாது, எல்லாம் சேலம் தான். பார்த்து வாங்க தெரியல அவங்களுக்கு. தெரியல, அதனால நம்ம தொழில் அடிபட்டு போச்சு. என்ன அது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஏதாவது இருக்குங்களா? பியூர்னு பார்த்து வாங்க. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்கிங் சென்டர் இருக்கு, இங்கே காந்தி ரோட்லேயே இருக்குது. அங்கே போய் நீங்கள் சாரி கொண்டு போய் செக் பண்ணிங்கனாக்கா அவங்க சொல்லிடுவாங்க, பியூர் ஜரியா, பியூர் பட்டா, எவ்வளோ டச் இருக்குது ஜரிகையில், அதெல்லாம் சொல்லிடுவாங்க. எல்லா ஊர்லேயும் இருக்குங்களா? அது காஞ்சிபுரம் தானே மெயினு. பியூர் சில்க்கு எடுக்கணுன்னாக்கா 5000 மேலே தான் உங்களுக்கு பட்டுகள் கிடைக்கும். பியூர் சில்வர் ஜரி வெச்ச புடவை வேணும்னாக்கா குறைஞ்சபட்சம் 12000 மேலே தான் வரும். அது தெரியல அவங்களுக்கு, ஏதோ கம்மி ரேட்டில் கொடுத்துட்டாங்க, ஜரிகெல்லாம் இருக்குது அப்படின்னு வாங்கிட்டு போயிடுறாங்க. இதே வந்து ஒயிட் டச் ஜரிகை, இமிட்டேஷன் ஜரின்னு இருக்குது, அதுவும் பார்த்திங்கனாக்கா இதே மாதிரி தான் இருக்கும். அது நீங்கள் செக்கிங் சென்டர் போனாக்கா அதோடைய விலாவரி தெரியும், தெரிஞ்சிடும். தெரிஞ்சிடும், கவர்மெண்ட்லேயே வச்சுருக்காங்க. ஆமாம், கவர்மெண்ட்லேயே வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வர்ற கஸ்டமருக்கு தெரியாது, சரி கம்மி ரேட்டு கொடுத்தாங்க நீங்க. அது மாதிரி வர்ற கஸ்டமர் வந்து பியூர் சில்வர் ஜெரி, பியூர் பட்டு தான் வாங்கணும்னு வர்றவங்க இது மாதிரி பார்த்து வாங்கினாங்கதான் எங்க தொழிலுக்கு நல்லது. கண்டிப்பா அழகா இருக்கும். ஒரு பட்டு உருவாக்குறதுக்கு இவ்வளவு வேலைகள் செய்ய வேண்டியது, நிறைய வேலை இருக்கு. டிசைனிங் எல்லாமே நீங்களே பண்ணுவீங்க? இல்ல இல்ல, இதுக்கு அதான் இந்த மறைமுகமா இதுக்கு தொழில நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. இந்த பாவு, இந்த பட்டு வந்து வரும்போது சாண்டல் கலர்ல தான் இருக்கும், கோரா கோரா கோரான்னு இருக்கும். அது டைன் பண்றதுக்கு ஒருத்தர் இருக்காங்க, இந்த பண்ணு சொல்லுவாங்க, இதை பண்றதுக்கு ஒரு தனியா ஆள் இருக்காங்க, இந்த டிசைன் பண்றதுக்கு ஆள் இருக்காங்க, இந்த ஜாக்கார்ட் மிஷின் பண்றதுக்கு ஆள் இருக்காங்க, இதெல்லாம் வந்து ரெடி பண்றதுக்கு அது ஒரு ஆளு. இது மாதிரி ஒவ்வொரு பல ஆளுங்க சேர்ந்ததுதான் ஒரு புடவையா வெளில வருது. ஆமா, உழைப்பு இருக்கு, உழைப்பு நிறைய இருக்கு, தரமும் இருக்கு. தரமும் இருக்கும் உங்களுக்கு. இது வந்து நிறைய நாள் லாங் லைஃப் வரும். சரி, ஏன்னா அது மாதிரி குவாலிட்டியா இதெல்லாம் வந்து பியூர், அதாவது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பட்டு இதெல்லாம். பிளேச்சர்னு சொல்லுவாங்க, பிளேச்சர் வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. அப்புறம் நாட்டி, கச்சா, அது மாதிரி 3-4 ஐட்டம் இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஃபர்ஸ்ட் குவாலிட்டின்றது இது மாதிரி நல்லா ஃபினிஷிங் நல்லா இருக்கும், இந்த கசரெல்லாம் இல்லாமல் நல்லா இருக்கும். அதுதான், அதே மாதிரி இந்த சரியும் நல்லா டச்சோட இருக்கும். ஆமாம், ஸோ வேலைப்பாடுகள் அதிகமாக இருக்கும். ஆமாம், வேலைப்பாடுகள் அதிகம், அதுக்கேற்ற மாதிரி தரமும் இருக்கும். தரம் இருக்கும், கண்டிப்பாக தரம் இருக்கும். நன்றி, நான் உங்களோட அனுபவம் நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்களுக்கு தேங்க்ஸ். ரொம்ப பேர் தான் பருட்டன்னு சொல்லுவாங்க. ஓகேண்ணா, பட்டு நம்ம வந்து ஓனர் கொடுத்தாங்கன்னா அதை கொண்டு வந்து சிங்கிள் ட்விஸ்ட்டாக இது வரும், சிங்கிள் ட்விஸ்ட்டாக இது வந்து வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி நம்ம இழைச்சிட்டே வருவாங்க, கோயில ஃபுல்லாக இழைச்சிடுவாங்க, இது வரைக்கும் இழைச்சி வச்சுடுவாங்க. வச்சதுக்கப்புறம் இதே மாதிரியே 3-4 இழைப்போம், 1, 2, 3, 4 இருக்கு. ஓகே, அந்த மாதிரி அழைச்சிட்டு இந்த 4 சேர்த்து ஒரு இலையை, ஒரு இலையை அழைப்போம். 4 சேர்த்து ஒன்றா எழுத்து அதை திரியில அழைச்சி அப்போ தான் நெய்து ஆரம்பிப்போம். ஓகே, காஞ்சிபுரம் ட்விஸ்ட்னு வரும்போது 4 இலை 5 இலை 4 இலை அதுதான் அதுதான் வந்து அழுத்தம். அப்போதான் அந்த துணி வந்து நல்லா அழுத்தமாக உட்காரும், கிளியும் கிளியாமல் ரொம்ப வருஷத்து துணி இருக்கும். இப்போ நார்மல் பட்டுக்கு அவ்வளோ இது இருக்காது. நார்மல் பட்டு, நார்மல் சேலையில் வந்து 2 தான் வைப்பாங்க, அது உடனே வந்து கிழியத்துக்கு வாய்ப்பு.
காஞ்சிபுரம்னு வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு 4-5 வைப்பாங்க. அதுக்கு முன்ன 6 வச்சுட்டு இருந்தாங்க, இப்போ வெயிட் கம்மி பண்ண சொல்கிறாங்க. மக்களே வந்து ரொம்ப எனக்கு அவ்வளோ வெயிட்லாம் வேணாம், 750-800 கிராம் எனக்கு சேலையே போதும் அவங்க சொன்னதுக்கு அப்புறம் இப்போ அந்த டென்ட்டு மாறினதுனால ஏழை நாங்களே குறைச்சிட்டோம். ஓகே, அது இன்னும் 6 வச்சுருந்தோம், இப்போ 4 நேரம். ஒரு பட்டு சேலை நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது வேலை நெய்யணும்னா அது நிறைய வேலைங்க பாடகை இருக்குது. ஓகே ஓகே, இதெல்லாம் செஞ்சு நாங்கள் கொடுக்குறோம். அப்போ தான் அதனுடைய காஞ்சிபுரம் தரம் குறையாமல் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால தான் காஞ்சிபுரம் பட்டு வந்து இவ்வளோ ஃபேமஸாக இருக்கு. ஆமாம், அதனால தான் அந்த தரம் வந்து உங்களுக்கு குறையாமல் வந்துட்டுருக்கு. ஓகே, நிறைய வந்து நெசவாளர்கள்லாம் இப்போ வந்து கஷ்டத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்குலாம் நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். சப்போர்ட் பண்ணோம்னா அவங்களாம் வந்து நல்ல வெல்த்தியாக இருப்பாங்க. ஸோ அது நம்ம ஏன்னா இதெல்லாம் நம்மளோட பாரம்பரியம் இல்லையா. ஸோ அதனால் இது பாரம்பரியமான விஷயங்கள் இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணுங்கிறது தான். ஸோ ஏற்கனவே நம்ம தறி சம்மந்தப்பட்டதை வந்து இந்த ஹேண்ட்லூம் தறி வந்து பட்டு இல்லாமல் நார்மல் உள்ளதும் வீடியோ போட்டிருக்கோம், அது பார்க்கலாம் கூட கண்டிப்பாக பாருங்கள். அது வந்து நார்மல் இது எப்படி வந்து ஒரு நார்மல் சாரி இப்படி உருவா வருதுங்கிறது அருப்புக்கோட்டையில் பண்ணியிருந்தோம், அந்த வீடியோ பார்க்கலாம் கூட பாருங்க. ஸோ அதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. இந்த புடவை பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்யாணத்துக்காக தயாராக இருக்கிறது, தங்கமும் வெள்ளியும் கலந்தது, பேர் கோர்வை சேலைன்னு சொல்லுவாங்க. தங்கத்துடைய ஷைனிங் அப்படியே இருக்கும். தறி நெய்யும் போது தறி நெய்யும் போது பார்த்தீங்கன்னா அந்த தறி ஃபுல்லாக என்ன பண்ணால் ஒரு இவ்வளோ தூரம் ஒரு 800 பசை மாதிரி போடும். இந்த அடுத்து சாமுத்ரிகா சில்க் அப்படி சொல்லுவாங்க. இது த்ரெட்டும் இருக்குது, பட்டுலேயே பண்ணியிருக்கிறோம். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3D மாதிரி ஒரு பக்கம் இப்போ இங்கே நல்லா தெரியும் எல்லோ கலரு. இப்போ சாதாரணமாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியாது. 27,000 ரூபா இது வந்து எல்லாமே ப்யூர் சரிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோல்டு அதிகமாக இருக்கும் பர்சன்டேஜ். ஆனால் இங்கே வந்து காஞ்சிபுரத்தில் இப்போது நிறைய கடைகளில் நாம் கொடுக்குறது என்ன சரிங்கன்னு டெஸ்ட் பண்ணி வாங்குற அளவுக்கு நிறைய கடைக்காரங்க மாறிட்டாங்க. ஏன்னா இதில் நிறைய ஏமாத்துறாங்க. அதனால் கஸ்டமர் வந்து வாங்கினா இந்த மாதிரி நல்லா ப்யூர் ஜரிகையாக பார்த்து வாங்கிறது, கவனமாக வாங்கணும். தயார் பண்ணுற இடத்துல போய் வாங்குறது ரொம்ப சிறப்பு. இந்த இடம் வந்து எப்போ இந்த மாதிரி ஒரு 2 இது போடுவோம். இது ஏன் சொன்னால் இது டிசைன் முடிய போகிறதுக்கான ஒரு அடையாளம். இது 19,000 இது வந்து ப்யூர் தங்க ஜரிகை. இது இது முழுக்க கை ஒர்க்கு. இதில் ஒரு இழை கூட நீங்கள் வெளியே எடுக்க முடியாது. இப்போ இதில் தங்கம் வெள்ளி கலந்துருக்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்கள். இதெல்லாம் அவங்க எடுத்துக்குவாங்க டெஸ்ட் பண்ணுறவங்க. ஏன்னா அது அவ்வளோ பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி இது எடுக்க எடுக்க தங்கம் வெள்ளி வெளியே எடுத்துகிட்டே இருக்கலாம். இதே சேம் டிசைன் சரிகளை பண்ணணும்னா 40,000 ரூபாய் ஆகும். இது வந்து இப்போ 28,000 ரூபாய் 28